வணக்கம் மக்களே, நான் உங்கள் திவ்யா. இன்றைக்கி செம்ம கலர்ஃபுல்லான ஒரு விலாக் பார்க்க போகிறோம். நான் நிறைய கலர் கலரான காய்கறிகளை போட்டு ஃப்ரைட் ரைஸ் பண்ண போகிறேன். நானும் பாப்பாவும் சேர்ந்து சூப்பராக பெயிண்ட் பண்ண போகிறோம். நிறைய கலர்ஸ் வச்சு ஒரு கப் அரிசிக்கு 6 டம்ளர் தண்ணியும் ஊற்றி கொஞ்சோண்டு எண்ணெயும் உப்பும் போட்டு நான் கொதிக்க வச்சுருக்கேன். ஓலை காஞ்சதுக்கப்புறமா இந்த ஊற வச்ச அரிசியை நம்ம அதில் போட போகிறோம். 20 நிமிஷம் ஊற வச்சுருக்கோம் பாஸ்மதி ரைஸை. ஆக்சுவலி எனக்கு சீரக சம்பா தான் பழக்கப்பட்ட அரிசி, ஈஸியாக செய்ய வரும். பாஸ்மதி வந்து ஒன்று குழஞ்சி போயிரும், இல்லைனா வேகாது, இந்த மாதிரி எனக்கு பிரச்சனை இருக்குது. அரிசி வந்ததுக்கு அப்புறமா வடிக்கிறதுக்காக எடுத்து ஒரு ஓட்டை ஓட்டையாக இருக்கிற பாத்திரத்தில் கொட்டிட்டேன். என்னென்ன காய்கறி நமக்கு தோணுதோ எல்லாமே எடுத்துக்கலாம். நான் வந்து கார்ன் இருந்துச்சு, ஸ்வீட் கார்ன் இருந்துச்சு. அது எனக்கு வந்து அல்சர் இருக்கிறதுனால நான் கொடை மிளகா சேர்த்துல, அதுக்கு பதிலாக தக்காளி குட்டி குட்டியாக நறுக்கி யூஸ் பண்ணேன். கேரட்டு, வெங்காயம், பீன்ஸு, பூண்டு, அதுக்கப்புறம் மஷ்ரூம் கொஞ்சம் நிறைய எடுத்துட்டேன். பன்னீரும் சேர்த்துலாம்னு நினச்சேன். சரி, ப்ரோட்டீனுக்கு தான் மஷ்ரூமு பீன்ஸ் எல்லாம் இருக்கே, நம்ம பன்னீர் வந்து வேறு ஏதாவது டிஷ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு வச்சுட்டேன். குக் பண்ணும்போது தான் தெரிஞ்சது தக்காளி ஒரு பேட் சாய்ஸ் அப்படின்னு. ஏன்னா இப்படி ஃப்ரை பண்ணும்போது தோல் தனியாக அந்த சதப்பகுதி தனியாக பிரிஞ்சு வந்துருச்சு. ஸோ நீங்கள் குக் பண்ணும்போது ப்ளீஸ் ஃப்ரைட் ரைஸில் தக்காளி சேர்த்தாதீங்க. ஆயில் நல்லா காஞ்சதும் கார்லிக் பூண்டு போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். ஹை ஃப்ளேமில் வச்சு தான் ஃப்ரைட் ரைஸ் செய்வாங்க. அப்போ தான் வெஜிடபிள்ஸ் வந்து கொஞ்சம் கிறிஸ்பாக இருக்கும், ஒரு மாதிரி மொறுமொறுன்னு இருக்கும். அந்த கார்லிக் ஒரு சும்மா 2 வதக்கு வதக்கிட்டு நம்ம எல்லா வெஜிடபிள்ஸும் ஆட் பண்ணிக்கிறோம். சப்போஸ் பன்னீர் நீங்கள் ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா அது கடைசியில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஆட் பண்ணி நம்ம ஃப்ரை பண்ணிகிட்டே இருக்கும்போது அது ஃபுல்லாக உடஞ்சி போயிடும். டைரெக்டாக பன்னீர் இதில் ஆட் பண்ணாமல் ஒரு தோசைக்கல்லையோ இல்லை தவாலையோ ஒரு 2 ஸ்பூன் நெய்யோ எண்ணெயோ போட்டு ஒரு 2 நிமிஷம் 2 பக்கமுமே திருப்பி போட்டு ஃப்ரை பண்ணி கட் பண்ணி போட்டிங்கன்னா இன்னுமே கொஞ்சம் மொறுமொறு நல்லாயிருக்கும். சாஸ் எல்லாம் ஆட் பண்ண போகிறதுனால உப்பு கம்மியாக தான் போட்டிருக்கேன். பச்சலை அப்படின்னா கடைசியில் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ரைஸ்க்கும் உப்பு போட்டிருக்கிறோம். ஃப்ரைட் ரைஸ்க்கு ஆக்சுவலி இந்த மாதிரி மூடி வச்செல்லாம் ஃப்ரை பண்ணணும்னு அவசியமே கிடையாது. ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு அளவுக்கு ஹாஃப் குக்டாக தான் எல்லா வெஜிடபிள்ஸுமே இருக்கும். ஆனால் இனியா வந்து ஹாஃப் குக்டாக இருந்துச்சுன்னா அப்படியே துப்பிடுவா, சாப்பிட மாட்டா. அதனால நான் மூடி வச்சு நல்லாவே வெஜிடபிள்ஸ் ஃபுல்லாக குக் ஆகிற அளவுக்கு குக் பண்ணிடுவேன். சோய் சாஸ் ஒரு 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறோம். அண்ட் டொமேட்டோ கெச்சப் அந்த ஸ்வீட் டேஸ்ட் வந்து என்னோடய ஹஸ்பண்டுக்கு பிடிக்காது, பட் அவர் லஞ்சுக்கு வரப்போகிறது இல்லை. ஸோ இனியாவுக்கு பிடிக்கும் அப்படிங்கிறதுக்காக ஒரு தாராளமாக 1 ஸ்பூனே ஆட் பண்ணிக்கிறோம். சில்லி சாஸ் வந்து ஒரே ஒரு இவ்வளோண்டு 2 டாட் அளவுக்கு மட்டும் நம்ம ஆட் பண்ணுறோம். நம்ம பெப்பர் பவுடரும் சேர்க்க போகிறோம் ரைஸ் சேர்த்ததுக்கப்புறமா. ஸோ இவ்வளோண்டு காரம் சேர்த்துனா போதும், நீங்கள் எவ்வளோ காரம் வேணாலும் சேர்த்துக்கோங்க. இனியாவுக்கு காரம் அவ்வளோ செட் ஆகாது. சில்லி சாஸ் விடவே பெப்பர் வந்து நிறையா சேர்த்துக்கோங்க. பெப்பர் பவுடர் சூப்பராக இருக்கும் ஃப்ரைட் ரைஸ்க்கு. இந்த தடவையும் ஆக்சுவலி சாப்பாடு சொதப்பல் தான். நான் எடுத்து கொட்டினதும் ஓகே, அளவாக எடுத்து கொட்டிட்டேன். ஆனால் அந்த ஹோல்ஸில் வந்து தண்ணி அவ்வளோ வடியலை, ஃபுல்லாகவே வடியலை. மேலே இருக்கிற சாப்பாடு பளபளன்னு இருந்துச்சு, கீழே இருக்கிற சாப்பாடு வந்து கொஞ்சம் குழஞ்சிருச்சு. இத்தனைக்கும் நான் கோல்டு வாட்டர் மேலே ஊற்றி தான் வச்சேன் குக் ஆகாமல் இருக்கணும் அப்படிங்கிறக்காக. பட் இந்த தடவையும் சூப்பர் டூப்பர் சொதப்பல், நல்லா களி மாதிரி ஆயிடுச்சு. ஃப்ரைட் ரைஸ் மாதிரியே இல்லை. அண்ட் நான் பண்ண இன்னொரு பெரிய சொதப்பல் உப்பு கடைசியில் போட்டு கிளறினது. ஆல்ரெடி குழஞ்சி போன சாப்பாடு திருப்பி திருப்பி நம்ம கிளறிட்டே இருக்கும்போது பாஸ்மதி ரைஸ் ஈஸியாகவே உடஞ்சிரும்ல. அது ஆல்ரெடி கொலகொலன்னு இருக்கிற ரைஸு கிளறிட்டே இருக்கும்போது இன்னுமே கொலகொலன்னு ஆயிடுச்சு. ஆனால் டேஸ்ட் நிஜமாகவே ரொம்ப நல்லா இருந்தது. ஸ்வீட் கார்ன் மஷ்ரூம் எல்லாம் போட்டதுக்கு சூப்பராக இருந்துச்சு. இப்போது நம்ம செம்ம ஜாலியான ஒரு ஆக்டிவிட்டி பார்க்க போகிறோம். ஒரு பிளேட் எடுத்துகிட்டு அதில் குட்டி குட்டி டாட் மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக பெயிண்ட் வச்சேன். ஏன்னா பாப்பாவுக்கு டப்பாவோட கொடுத்தா என்ன பண்ணுறதுன்னு தெரியாதுல்ல. பிகாஸ் பாப்பா வந்து இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பெயிண்ட் பண்ண போகிறா. அதுக்கு முன்னாடி நிறைய கலர் பென்சில்ஸ், க்ரையான்ஸ், சாக் பீஸஸ் எல்லாம் வச்சு வரைஞ்சிருக்கா. ஆனால் பெயிண்ட் இது தான் ஃபர்ஸ்ட் டைம். அவளோட ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு பார்க்க நான் ரொம்ப ஆவலோட வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். கொஞ்சம்
கலர் இது இது டெண்டு இது இது இதுடா இதுடா தாங்க இது இது இல்லை சூப்பர் மட்டு சரி வர 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 போதுமா கை கழுவாமா இன்னும் வரலையா போதுமா துடைக்கிறதா சரி வா கை கழுவிட்டு வரலாமா வச்சிடாதே வச்சிரு பிரஷ் வச்சிரு இங்கே அங்கே வைக்கக்கூடாதுடா இங்கே வைக்கணும் இங்கே கை காமி கை காமி எங்கே அம்மா அம்மா கையிலையும் அப்படி இருக்குடி இங்கே குட்டி கை காமி ஓ கழுவலாமாடி குளிச்சுட்டு வந்துடலாமா கை கழுவிக்கலாமா கை கழுவிட்டு சாப்பிட்றதுக்கு உட்காந்தோம் அவளுக்கு செம்ம தூக்கம் வந்துடுச்சு சுத்தமாக சாப்பிடவே இல்லை நான் எப்படியோ கஷ்டப்பட்டு நாலு துணி துணிச்சு விட்டு படுக்க வச்சோன்னு தூங்கிட்டா நான் போய் மற்ற எல்லாத்தையும் கழுவி எடுத்து வச்சுட்டேன் எனக்கு இந்த பெயிண்ட் பண்ணது வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சது இனியாக பெயிண்ட் பண்ணது கண்டிப்பாக நான் அதை ஃப்ரேம் பண்ணி செவத்தில் மாட்ட போகிறேன் லைஃப் லாங்க்கு இது என்னோடய மெமரியாக என்னோட கூடவே இருக்கணும் அவ்வளோதான் இந்த பியூட்டிஃபுல் விளாக் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன் உங்களுக்கு இந்த விளாக் பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏன் இவ்வளோ கண்டிப்பாக சொல்கிறேன்னா எனக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து விளாக்ஸில் ஏறவே மாட்டேங்கிறாங்க ஸோ ப்ளீஸ் 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 பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் இனியா இந்த மாதிரி என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறாலோ அது நான் ஃப்யூச்சரில் இன்னும் நிறைய வீடியோஸில் அப்லோட் பண்ணுறேன் தேங்க்யூ